வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டா ரெசிபிஸில் ஒரு நாளைக்கான லன்ச் ப்ரிப்பரேஷனும் ஒரு டின்னர் ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை பார்த்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. பச்சை வேர்க்கடலை கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு புலாவ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு காலையில் 7:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிஞ்சிடணும். அதனால் நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் வந்து டக்குன்னு வந்து அந்த சமயத்தில் பண்ணி முடிக்க முடியும். என்னெல்லாம் தேவையோ அதை இந்த மாதிரி தான் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுப்பேன். இப்போ சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை பொரியட்டும். ஒரே ஒரு வரமிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 சாம்பார் வெங்காயத்தையும் வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி, பச்சை வேர்க்கடலையை தோலை உரிச்சிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அந்த எண்ணெயில் ஒரு வாட்டி பிரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அப்படியே இதை வேக விட்டுறலாம். பச்சை வேர்க்கடலையில் இந்த காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் சூட சூட சாதத்தை சேர்த்து சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது நம்ம வாங்கி நீங்கள் ஊற போட்டு செஞ்சாலும் வேறு மாதிரி இருக்கும். பச்சை வேர்க்கடலை இப்போ சீசன் கிடைக்குது, அதனால் கண்டிப்பாக செய்யுங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், வீட்டிலே வறுத்து அரைச்ச சாம்பார் தூள், குழம்பு மிளகாய் தூள், அதை ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு 2 கத்திரிக்காயை சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு நல்லா கொதிக்கட்டும் தலதலன்னு. வேர்க்கடலையும் நல்லா வெந்து வந்துடும். இது பச்சை வேர்க்கடலை அப்படின்றதால 10 நிமிஷம் தான் எடுக்கும் வேகிறதுக்கு. குக்கர்லாம் வச்சா ரொம்ப குழஞ்சி வெந்துடும். அது கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே வெண்டைக்காவை ரெடி பண்ணிடலாம். இது வந்து முன்ன நாளே வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருவேன். வெண்டைக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரம் எல்லாமே காஞ்சிரும். அதே மாதிரி நறுக்க நறுக்கவும் அதே துணியில் இந்த வெண்டைக்காவை போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடைசியாக முடிக்கும் போது நல்லா ட்ரையாக இருக்கும், எடுத்து வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ வெண்டைக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். அது பொன்னிறமானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா வளவளப்பு தன்மை அதிகமாகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கும் வந்து நான் வீட்டிலே வறுத்து அரைச்ச சாம்பார் தூள் சேர்க்குறேன். ரொம்ப மணமாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வர மிளகாய் தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பாருங்கள். இதுக்கு நடுநடுவில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஊத்தப்பம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. சம்மர் சீசன் அப்படின்றதுனால வந்து மார்னிங்கே ரொம்ப தாகமாக இருக்கும். நம்ம என்ன தான் காஃபி தண்ணி அதெல்லாம் குடித்தாலும் இப்போ குக் பண்ணது எல்லாத்தையுமே நான் எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டேன். ஒவ்வொன்றா ரெடி பண்ணிவிட்டு மேடையும் வந்து அப்படியே சுத்தம் படுத்திடுவேன். அப்போ தான் உங்களுக்கு சைட் பை சைடு அந்த வேலை பண்ணும்போது கிச்சன் க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு தனி வேலையாக இருக்காது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கில் அப்படியே பாத்திரத்தை போட்டு அது மழை மாதிரி குவிஞ்சிரும். அப்புறம் வந்து தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அதை வந்து அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டே இருங்க. இந்த சம்மர் சீசன் வரை இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு ஸ்வெட் ஆகி சீக்கிரமாக டயர்டாகிற மாதிரி இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து இன்றைக்கி அந்த ஊத்தப்பம் கூட நான் எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக நிறைய வந்து ஃப்ரூட்ஸே ஒரு பவுல் ஃபுல்லாக கூட எடுத்துப்பேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே வெயிட் லாஸ் ஜேர்னி நம்ம சேனலில் எல்லா எபிசோட்ஸுமே போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நான் வேணும்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உட்காந்து சாப்பிட்ற பொறுமையெல்லாம் இருக்காதுங்க. அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு கடகடன்னு சாப்பிடுவேன். இப்போ வந்து மாங்காய், அதே மாதிரி பச்சை மாங்காவை கட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாய் தூள், ஏற்கனவே வந்து கடுகு, வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்.
அதில் சூடாக ஒரு கரண்டி வந்து நல்லெண்ணெயை காய்ச்சி சேர்த்துட்டா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. அவ்வளோதான். இப்போவே வந்து கிச்சனையும் கடகடன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் முடிக்கும் போதே கிச்சன் க்ளீனிங்கும் எனக்கு 9:00 முடிஞ்சிடும். இது ஒரு பெரிய வேலையாகவே வந்து தெரியவே தெரியாது. கையோட கையாகவே நெக்ஸ்ட் டேக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ வந்து என்ன ப்ரிப்பரேஷனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சு வச்சுருவேன். இது வந்து நேற்றே வந்து முளை கட்டி தொங்க விட்டுருந்தேன், அதையும் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சின்ன சின்ன வேலை பூண்டு, நெக்ஸ்ட் டேக்கு தேவையான சாம்பார் வெங்காயம் இது எல்லாத்தையுமே உரித்து வச்சுருவேன். வெங்காயத்தை நிறைய பேர் வந்து உரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க, ஆனால் ரொம்ப 7:30 எல்லா வேலையும் முடியணும் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதனால் தேங்காய் துருவிட்டு இது 1 டே தான் நான் யூஸ் பண்ணுவேன், உடனே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாமும் வந்து இந்த தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது இல்லை வந்து வெசல்ஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து நமக்கு மார்னிங் வேலை முடிஞ்சிடும். கிச்சனும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 4:30 காஃபி குடித்து முடிச்சுட்டு நான் 6:00 திருப்பி வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ அவ்வளோ நேரம் நமக்கு நல்ல ஃப்ரீ டைம் தான் கிடைக்கும், நம்ம எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான புலாவும் ப்ரொக்காலி வந்து ஸ்டீம் பண்ணி ஜஸ்ட் ஒரு பெப்பரில் சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த சிம்பிள் புலாவ் ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத ஒரு டீஸ்பூன் பட்டர், உப்பு, மிளகு சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் அப்படியே வதக்கி எடுத்துட்டோம்னா அந்த வாசனை ஃபுல்லாக அதை சேர்ந்துருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 10 நிமிஷம் தான், மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பொல பொல பொலன்னு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி டிஃபன் பண்ணுறதுக்கு பதிலாக டின்னர் வந்து இந்த மாதிரியும் என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம். இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸாக கூட வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பரான சிம்பிளான டின்னர் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த குட்டி குட்டி டிப்ஸோட இந்த லன்ச் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.